ஹே காய்ஸ், வெல்கம் பேக். சாம்சங் வந்து ஏற்கனவே 5G ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து A42 அப்படின்னு சொல்லிட்டு அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து வந்து A32 அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து திருப்பி அதை விட ரொம்ப ஒரு சீப்பஸ்ட் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த A32 5G ஸ்மார்ட் ஃபோனோட நிறைய ரெண்டர் இமேஜஸ் எல்லாமே வந்து லீக்காக இருந்தது, FCC சர்டிஃபிகேஷன் வாங்கியிருந்தது. இப்போது ரீசெண்டாக பார்த்தோன்னா கீக் பெஞ்சில் ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ கீக் பெஞ்சில் ஸ்பாட்டாக இருக்கிறதுனால இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சாஃப்ட்வேரில் வரப்போகுது, எவ்வளோ ரேம் இருக்குது, இந்த மாதிரி மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த A32 5G ஸ்மார்ட் ஃபோனோட நம்மளுக்கு கிடச்சிருக்க டீட்டெயில்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரெண்டர் இமேஜ் பாருங்கள், பார்க்குறதே வந்து ஒரு சம ப்ரீமியமான லுக்காக இருக்குது. பேக் சைடு என்னமோ பிளாஸ்டிக் பேக் தான், பட் பல பலன்னு மின்னது ஒரு கிளாசி லுக்காக இருக்குது பாருங்கள். அண்ட் இதோட திக்னஸ் நம்ம பார்த்தோன்னா 9.1mm திக்னஸ் இருக்குது. இந்த வாட்டி பேக் கேமரா செட்டப் பார்த்தோன்னா ஒரு அரையில் கொடுக்காமல் தனித்தனியாக வந்து வேர்டிக்கல் கேமரா செட்டப் அலைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து ஒரு சம கிளாசிக் லுக்காகவே இருக்குது. நாலாவது கேமரா பார்த்தோன்னா எல்இடி ஃப்ளாஷு கீழே இருக்குது. பேக் சைட் டிசைன் பார்க்கும்போது ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங் லுக்காகவே இருக்குது. சைடு ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட்டன் அலைன்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து வால்யூம் பட்டன், அது கீழே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். உங்களை எத்தனை பேருக்கு வந்து சைட் மவுண்டட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பாட்டம் போர்ட்ஸ்னு பார்த்தோன்னா ஸ்பீக்கர் போட்டிருக்கு, டைப் சிக்கான போட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. சாம்சங் பட்ஜெட்டில் எப்போ ஹெட்ஃபோன் ஜாக்கில் கை வைக்க போகிறாங்கன்னு தெரில, கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. அடுத்த 1-2 வருஷத்துக்கு பட்ஜெட் ஃபோன்ஸில் ஹெட்ஃபோன் ஜாக் கை வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து 6.5 inch கொண்ட ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிஸ்பிளே வந்து எல்சிடியாக இருக்குமா இல்லை அமோலடாக இருக்குமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. பட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் A31 நம்ம பார்க்கும்போது அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் சைடில் அந்த டிஸ்பிளே டிசைன்னு பார்த்தோன்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்கிறதுனால அமோலட் டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் டிஸ்பிளே ரெசல்யூஷன் எடுத்துன்னா ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAh பேட்டரி தராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 15 வாட்க்கான ஃபாஸ்டர் சப்போர்ட்டும் இருக்குது. 15 வாட் சார்ஜர்ன்றது ஒரு டீசெண்டான சார்ஜர் தான். ரொம்ப ஒரு ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர் இல்லாமல் 15 வாட் இருக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பேட்டரி லைஃப் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்து நம்ம கேமரா செட்டப்னு பார்த்தோன்னா A31 பார்த்தா அதே கேமரா செட்டப் தான் இங்கேயும் கொண்டு வராங்க. ஃப்ரண்டில் ஒரு 20MP கேமரா, பேக் சைடில் 4 கேமரா செட்டப். அதில் மெயின் கேமரா வந்து 48MP கேமரா. சாம்சங் கூட அவங்களோட சொந்த சென்சர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வாட்டியும். மற்றபடி வந்து ஒரு அல்ட்ரா ஒயிட் கேமரா, மேக்ரோ டெப்த்து இதெல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ கேமரா செக்மெண்ட் பார்க்கும்போது A31லேருந்து இதுக்கு ஒரு பெரிய அப்கிரேட் எதுவும் கிடையாது. சிமிலரான கேமரா செட்டப் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சென்சார்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து NFC-யோடு வருது. ஸோ சாம்சங் பே சப்போர்ட்டும் வந்து இதில் இருக்குது. ஸோ ஏ சீரீஸில் வந்து சாம்சங் பே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. சாஃப்ட்வேர் வெர்ஷன் பார்க்கும்போது கீக் பெஞ்ச் ரிப்போர்ட் படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு 11 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வருது. ஸோ ஆப்வியஸாக இது வந்து 1UI 3 தான் வந்து ரன் ஆக போகுது. ஸோ ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரில் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அடுத்து பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே தான் வந்து ஒரு மேஜர் ட்விஸ்ட்டாகவே இருக்குது. சாம்சங்லேருந்து இந்த வாட்டி டைமென்சிட்டி ப்ராசஸர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. A31 பார்த்தனாலும் ஒரு விளங்காத மீடியா டெக் சிப் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. 10,000 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு மீடியா டெக்லேருந்து P65 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரீசனபிளாக இருந்திருக்கும். பட் அதை தூக்கிட்டு போய் 20,000 ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து P65 கொடுத்து எல்லாருமே வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ண ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது அது. இப்போ A31 பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோன்னா டைமென்சிட்டி 720 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ P65லேருந்து டைமென்சிட்டி 720 பார்க்கும்போது ஒரு மேசிவான அப்கிரேட் தான். இந்த டைமென்சிட்டி 720 வந்து 7nm ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீடியா டெக்கில் பார்க்கும்போது ஒரு நல்ல பவர் எஃபிஷியண்ட்டான சிப் தான் இது. பட் இதில் யூஸ் பண்ணியிருக்க கோர்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் ரெண்டு பவர்ஃபுல் கோர் வந்து கார்டெக்ஸ் A76 கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ CPU பர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட இங்கே ஒரு மேசிவான அப்கிரேட் நம்மளால் பார்க்க முடியுது. பேலன்ஸ் இருக்க 6 பவர் எஃபிஷியன்ட் கோர்னு பார்த்தோன்னா கார்டெக்ஸ் A55 பேஸ்டு கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே வந்து ஒரு பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நார்மல் பேசிக் யூசேஜ்க்கெலாம் பண்ணும்போது அது நல்லாவே கை கொடுக்கும். ஸோ ஆன் பேப்பர் நம்ம பார்க்கும்போது கார்டெக்ஸ் A76 கோர்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமென்சிட்டி 720 வந்து ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணால் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பெஞ்ச் மார்க் ஸ்கோர் மட்டும்தான் லீக்காக இருக்குது. ஸோ அந்த ஸ்கோர் வச்சு கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப் ட்ராகன் 712 ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். பட் ஒன்ஸ் இது லான்ச் ஆனதுக்கப்புறமா ரியல் வேர்ல்டு யூசேஜில் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும்.
ஜிபியூன்னு பார்த்தோன்னா மாலி G57 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 950 MHz வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க. மீடியா டெக்கில் வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட இதில் ஒரு நல்ல அப்கிரேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ரியல் வேர்ல்டு யூஸில் கேமிங் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது நம்மளுக்கு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகட்டும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணலாம். அண்ட் இதில் ஹைலைட்டிங் விஷயன்னு பார்த்தோன்னா UFS 2.2 சப்போர்ட் இருக்குது. ஸோ UFS சப்போர்ட் இருக்குது, இதனால் நம்மளுக்கு வந்து டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ரேம் வேரியன்ட் பார்க்கும்போது கீக் பெஞ்சில் வந்து 4GB ரேம் வந்து ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ மினிமம் வந்து 4GB ரேமோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. நம்ம ஹையர் ஹேண்ட் வேரியன்ட் 6GB கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது 15,000 to 18,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரீசனபிளாக இருக்கும். மேபி A31 இந்தியாவில் பார்த்தோன்னா 21,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. A31 ப்ரைஸ்க்கு இதை லான்ச் பண்ணாலே வந்து A31லேருந்து A32 ஒரு நல்ல சக்ஸஸராக இருக்கும். பட் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க ப்ரைஸிங் எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு. எப்படி இருந்தாலுமே வந்து ஏ சீரீஸ் அப்படின்னால ஆஃப்லைன் டார்கெட் பண்ணி தான் லான்ச் பண்ணுறாங்க. அந்த 20,000 இவங்க லான்ச் பண்ணால் கூட டைமென்சிட்டி 720 யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை.